பேக் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்கனால கொஞ்சம் நல்லா தெரியும். பேக் இஸ் குட். ஃபர்ஸ்ட் நான் இந்த லைன் போடுறேன். அதாவது கரெக்டா அந்த ஃபோல்டிங் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் போடுறேன். ஒரு 2 இன்ச் அப்புறம் கீழே வந்து இதுல இருந்து ஒரு 1 இன்ச் கீழே டவுன் பண்ணி ஒரு லைன் போடுறேன். ஓகே, இது புரிஞ்சுதுங்களா? இதுக்கப்புறம் இந்த பக்கம் நான் 2 இன்ச் மார்க் பண்றேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து 2 இன்ச் மார்க் பண்றேன். இந்த ஆம்ஹோல்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் அவுட்டர்ல அதுக்கு மேல நேரா ஒரு 1/4 இன்ச். இப்போ இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம இப்படி கர்வ் போடும்போது இந்த லைனை லைட்டாக இது மேலே வரும். ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ரஃபாக இருக்கும். அதே மாதிரி ஷோல்டர் லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் எந்த இடத்துல நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நான் இதில் வந்து 7.5 இன்ச் வந்து இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த இடம் தான் நெக்கு பாயிண்ட்டு. இது ஸ்ட்ரைட்டாக இதில் வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி நான் மார்க் பண்ணுறேன். இது நெக்கு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதையும் இதையும் நான் ஜாயின் பண்ணுறேன். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இது வரைக்கும் இந்த ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் இதே தான், ஆம் ஹோல் இதே தான், முன்னாடி அளவுக்கும் கீழே இதுக்கு மட்டும் எக்ஸஸாக கிளாத் வேணும், அது மட்டும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதனோட லைனை கூட நீங்கள் இதிலேயே போடுறதுனால அந்த நெக்கினோட அளவுக்கு இதில் மார்க் லைன் போட்டுக்கோங்க. இதை வெட்டிட்டுமா? இப்போ இந்த நெக்கினுடைய இது வந்து அளவுக்காக ஒரு சின்னதாக ஒரு கட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து கரெக்டாக எந்த இடம் வருதோ அந்த இடத்துல ஒரு நாச்சு போடு. இது வந்து நமக்கு ஃபோல்டிங், இதுவும் ஃபோல்டிங், அதனால் இந்த இடத்துல மார்க் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம இங்கே 1/2 இன்ச் நான் வெட்டிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் 9.75, அதாவது உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வருதோ 1/4 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி நான் 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ண இடத்துல தான் வருது. இப்போ அந்த இடத்துல இதை மார்க் பண்ணி இந்த இடம் 9.75. இப்போ நெக்கு வந்து இந்த இடத்துல அளவுக்கு வந்து ஒரு கட் போட்டிருக்கோம். ஆம் ஹோலுக்கு வந்து நாச் போட்டாச்சு, ஹைட்டுக்கு வந்து போட்டாச்சு, ஃப்ரண்ட்டும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பேக் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் அவுட்டரில் நான் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து லைன் போடுறேன். மேலே எல்லாம் எந்த சேஞ்சஸும் பண்ணல. இங்கே மட்டும் ஸ்கேலை வந்து ஸ்லாண்டிங்காக வச்சுருக்கேன். ஆ, 1/4 இன்ச் போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் ப்ராடாக வரணுங்கிறக்காக. இப்போ இதில் வந்து நம்ம ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாதி பாதி தான் மார்க் பண்ணியிருப்பீங்க, இதை வந்து ஃபுல்லாக அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பேக் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிறனால 1/4 இன்ச் போதும். இதே பேக் மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இதை வந்து நாச்சு போட்டுக்கலாம். இந்த இதில் வந்து இப்படி இப்படி கிராஸாக இருக்கிறத நான் ஸ்ட்ரைட் பண்ணி வெட்டிக்கிறேன். ஏன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த எஜ்ஜு மட்டும் ரொம்ப அப்படியே நீட்டிட்டு இருக்கும். அதனால ஓகேவா, இது வரைக்கும் ஒன்றும் டவுட் இல்லையே. இதுக்கு மேலே நான் இங்கே வந்து 10 இன்ச்சுக்கு மிடில் பாயிண்ட் வைக்கிறேன். மேலே 1/2 இன்ச் விட்டுட்டேன். டென்னில் பாதி 5 இன்ச்சு. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக தான் வருது ஒரே மாதிரி. கீழே வந்து நீங்கள் இந்த வளைவு வரும்போது நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எதுவும் பண்ண வேண்டாம். நான் ஃபஸ்ட்டு அதை சொன்னனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு.
இப்போ இதில் இருந்து இந்த மிடில் பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம கர்வ் லைனா போட்டுக்கலாம், மேல மட்டும் கீழே வந்து ஸ்ட்ரைட் போட்டுக்கலாம். இப்போ இதுல இத பாத்தீங்கன்னா இது ரெண்டா கட் பண்ணி தனித்தனியா நம்ம வைக்க போறோம், அவ்வளவுதான். இப்போ இங்க போடுற டாட்டுமே இந்த மிடில் பாயிண்ட்க்கு ஒரு 1/2 இன்ச் கொஞ்சம் கீழே போட்டா போதும். இந்த இடத்துல இத வந்து நம்ம எப்படி நம்ம இப்ப நான் கட் பண்ணேன்னா இந்த ஷேப்பில் தான் இடையில கட் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப் உங்களுக்கு தெரியுதா கரெக்டாக? அந்த நம்மளுடைய பஸ்டனுடைய ஷேப் வந்து இதில் தெரியும். இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னா இப்படி வரும். இப்போ இந்த ஷேப் இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி இது வரும்போது இது கொஞ்சம் இப்படி கீழே வரும், அவ்வளோதான். இது நீங்கள் மடித்து இப்படி வளைவாக வெட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் வந்துடும். நீங்கள் இதெல்லாம் மார்க் பண்ணணும்னு இல்லை. பிளவுஸுக்கு ஃப்ரண்ட் ஆர்ட் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஏன்னா இது பேக் ஓப்பன் பிளவுஸ்க்கு இந்த டாட் நீங்கள் போடலன்னா நெக்கு கிட்ட வந்து கொஞ்சம் அந்த மிடில் செஸ்ட் கிட்ட வந்து கொஞ்சம் லூஸ் வர மாதிரி தெரியும். அதனால இந்த டாட் போடுறோம். இந்த டாட் போட்டே ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ இந்த சோலி மாதிரி எல்லாம் பிளவுஸ் தைக்கும் போது இது வேண்டாம்னா கூட நீங்க விட்டுறலாம். நீங்க போட்டீங்கன்னா நல்லா நெகத்துல ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த ஸ்டிச்சே இல்லாத அளவுக்கு நீங்க போடணும். ஏன்னா இப்போ நம்ம பிரின்சஸ் கட் சோலிக்கெல்லாம் போடும்போது ஒன் சைடு தான் ஷால் போடுவாங்க. அப்போ வந்து இந்த இடம் வந்து அந்த டாட் வந்து ரொம்ப இதாக தெரியக்கூடாது. அப்படியே மைன்யூட்டே பிடிச்சி நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு லைன் மட்டும் தெரியற மாதிரி தான் இருக்கணும். இது நம்ம பிளவுஸுக்கு எப்படி நீங்க நார்மலா பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி அது அதே அளவு தான். ஹாஃப் இன்ச் வரும், மடிச்சிங்கன்னா குவார்டர் இன்ச் வரும். இப்போ இது வந்து நம்ம சென்டர் இந்த லைன் போட்டிருக்கீங்கல்ல, இதை வந்து வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு லைனும் இதுல வரும். நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் நம்ம எப்படி போட்டோமோ அதே சேம் தான். அதுல வந்து இவ்வளவு லென்த் இல்ல, இவ்வளவுதான் இருக்கும். இது வந்து ஃபுல்லா லென்த்தா இருக்கு, அவ்வளவுதான். இந்த மிடில் பாயிண்ட் வச்சு நம்ம இத வந்து அப்படியே மடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல அந்த மிட் பாயிண்ட் வர இடத்துல இருந்து இந்த கர்வ் வந்து இப்படியே கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த லைனை வந்து இப்படி ஃபர்ஸ்ட் ரஃப்பா போட்டுக்கோங்க. நீங்க அதுக்கப்புறம் வேணா மெஷர் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் விட்டீங்க இல்லையா, இப்போ இதுல வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அப்போதான் இந்த அளவு சுற்றளவு உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வெட்டிட்டு இங்கே தையல் போடும்போது ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணும்போது ஒரு 4.25 வரும். இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது 10.25 வரும். அப்போது இந்த பேக்கில் வர 10.25 உங்களுக்கு இங்கேயும் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு டாட் வந்து பிடிக்கிறதுக்காக நாம் ஒரு அளவு சொல்கிறோம் இல்லைங்களா, பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி 1.5 இன்ச் பிடிக்கலாம், 1.25 இன்ச் பிடிக்கலாம், 2, 3 அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவு வச்சு தான் இந்த டாட் வரும். அது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே சைடில் வந்து அது 1.25 மட்டும் வச்சுட்டு விட்டுருவோம், அது வந்து அதோட முடிஞ்சிடும். இப்போ இதில் நம்ம அந்த 1.25 ப்ளஸ் சீம் அளவன் சேர்த்து வைக்கிறோம் இங்கே. இப்போ இந்த 1.5 இன்ச் இங்கே வைக்கிறேன் ப்ளஸ் சீம் அலவன்ஸ் வந்து இங்கே வைக்கும்போது உங்களுக்கு 2 இன்ச் இங்கே ஒரு 2 இன்ச் ஃப்ரண்ட்டில் 2 இன்ச் வைக்கிறோம். ஆனால் இங்கே டாட் வந்து நீங்கள் 1.5 தான் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க. அப்போ தைக்கும் போது உங்களுக்கு 2 இன்ச் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வர அளவு தான் உங்களுக்கு 1/4 வெயிஸ்ட். இதில் கொஞ்சம் அதிகமாக போனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இங்கே வந்து நம்ம 1 இன்ச் டாட்டுக்கு விட்டுருக்கோம் இல்லையா. அப்போ இதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போனாலும் உங்களுக்கு இது ஈவனாக தான் வரும். இப்போ அதே மெத்தடு தான், நீங்கள் அந்த பிளவுஸ் எப்படி 1/4 வெயிஸ்ட் வச்சு ஜாயின் பண்ணுறீங்களோ சேம் மெத்தடு தான். ஆனால் இங்கே 2 இன்ச்சு இங்கே 2 இன்ச்சு அதவே எல்லாருமே அந்த 2 இன்ச் வச்சே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன சேஞ்சஸ் வேணுமோ அப்புறம் அளவு நீங்கள் கூட்டுறது. ஏன்னா பிரின்சஸ் கட் போடுறவங்க எல்லாருமே வந்து அந்த கப் ஷேப் வந்து ரொம்ப எம்போஸாக தெரியாமல் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக நீட்டாக இருக்கணும், இப்போ சிங்கிள் ஃப்ளீட் போட்டாலும் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரின்சஸ் கட்டை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி பிரின்சஸ் கட் வச்சு போட்டாலும் இதில் பேடு வச்சு தான் போடுவாங்க. அப்போ வந்து அந்த பேடுக்கான ஸ்பேஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அப்போ அந்த 2 இன்ச்சே உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கப் ஷேப் லூஸ் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா அந்த 2 இன்ச்சு அப்படிங்கிறது இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச்சாக வச்சுட்டு
இந்த இடத்துல 2 இன்ச்சை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுக்குற ஸ்பேஸுக்கு தான் இப்போ உங்களுக்கு அந்த அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டா போதும். இந்த 2 இன்ச்சு மட்டும் நீங்கள் இப்போ நான் எப்படி போடுறேனோ அதே 2 இன்ச்சு வச்சு எல்லா ப்ளவுஸுக்குமே போடுங்க, அது போதும். அதுக்கப்புறம் அதில் என்ன வருது அப்படிங்கிறது பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்தது தெரியும். ஏன்னா இதுவே போதும், நான் மேக்ஸிமம் எல்லா இப்போ வரைக்கும் நான் தைக்கிற எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த 2 இன்ச்சு வச்சு தான் நான் பண்ணி கொடுக்குறேன். அதில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இப்போ வரைக்கும் வரல. ஏன்னா அவங்களுக்கு அது ஓகேவாக இருக்கிறனால அவங்க வந்து அது இது பண்ணுறது இல்லை. அதனால் நீங்கள் 2 இன்ச் அப்படியே வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கப் ஷேப்பை குறைக்கணுன்னா மட்டும் இங்கே வெட்டுறத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி அங்கே 2 இன்ச்சு வச்சதை 1.5 வச்சுக்கோங்க. கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு எல்லாமே 2 இன்ச் இருந்தால் ஓகே தான். சப்போஸ் சின்னவங்களாக இருக்காங்க அப்படின்னா 1.5 இன்ச் வச்சிங்கன்னா போதும். சைடில் 1.5 இன்ச், ஃப்ரண்ட்டில் 1.5 இன்ச் வச்சு இங்கே நீங்கள் தைக்கும் போது 1 இன்ச்சுக்கு கட் பண்ணிட்டு தைச்சிங்கன்னா போதும். ஏன்னா இதை கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது தான் 1.5 இன்ச் நமக்கு தேவைப்படுது. நம்ம வந்து அதில் வந்து டாட் பிடிக்கும் போது நம்ம அப்படியே பிடிச்சிடுறோம், அதில் எதுவும் நம்ம வெட்ட போகிறதில்ல. இதில் வெட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு இது என்னென்னா, ப்ரின்ஸஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் டைரெக்டாக கட்டிங் போட மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கட் பண்ணி தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ரா ஒரு அளவு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து இன்னொரு கிளாத்தில் வச்சு கட் பண்ணுவாங்க. நான் அப்படி பண்ணாமல் டைரெக்டாக லைனிங் கிளாத்லேயே கட் பண்ணி அப்படியே தைச்சிருவேன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து பேட்டர்ன் போட்டு போட்டு கட் பண்ணோம் அப்படின்னா டைமும் அதிகம், நமக்கு மெட்டீரியலும் வேஸ்ட்டு. அப்போது நம்ம டைரெக்டாக இதுலேயே அதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் விட்டு நம்ம கட் பண்ணிட்டோம்னா இதை டைரெக்டாக அப்படியே தைச்சிடலாம். இப்போ நம்ம எந்த அளவுமே இங்கே எக்ஸஸாக நீங்கள் சைடில் எல்லாம் விடாமல் இதில் அப்படியே ஃபோல்டு பண்ணி இப்படி வெட்டி தனியாக எடுத்திங்கன்னா இதை இன்னொரு கிளாத்தில் வச்சு இங்கே எக்ஸஸாக கிளாத்து விட்டு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணி அட்டாச் பண்ணணும். அதெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும், ஒர்க் அதிகம். இப்போ இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் அப்படியே முடிஞ்சிடும். அது வந்து உங்களுக்கு அவங்கள பார்த்தா தெரியும். அப்படியும் இல்லாதவங்களுக்கு நான் வந்து இன்னொரு மெத்தடு சொல்லித்தரேன், அது மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த 2 சைடு வெட்ட மாட்டோம், ஒரே சைடு மட்டும் வெட்டுவோம். அது நிறையா வீடியோஸ் கூட அந்த மாதிரி இருக்குது, நான் அது மாதிரி சொல்லித்தரேன். இது வந்து நமக்கு யோக் ப்ளவுஸ் மாதிரியே வேணும், ஆனால் கொஞ்சம் பிளெண்டாக வேணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த கட்டிங் போடுறோம். ஏன்னா ஒரு சிலருக்கு ஃபுல்லாக அப்படியே பிளெண்டாக போட்டாலும் சாரீ போடும்போது நல்லா இருக்காது, அது இதாக இருக்காது. அப்போ இதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து நம்ம போடும்போது நம்ம இந்த இடத்துல பேடு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்பு அந்த பேடை இப்படி மடித்து இப்படி வச்சிங்கன்னா இந்த ஷேப் அப்படியே அதில் சீட்டிங் ஆகும். அப்போ நம்ம பேட் அதில் வச்சு தைக்கும் போதும் கரெக்டாக அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது இதுதானே சொல்கிறீங்க? இது வந்து நம்ம இப்படி இப்படி வெட்டினாலும் அப்புறம் இங்கே கிராஸ் வெட்டும்போது இது கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி தான் ஆகணும். அதனால் நான் ஃபஸ்ட்லேயே நீங்கள் இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்படி வெட்டுறீங்க இல்லையா, மிட் பாயிண்டோட நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் 1/2 இன்ச் மட்டும் ஃபோல்டிங்க்கு விட்டுட்டு மீதி இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை ஜாயின் பண்ணும்போது இங்கே வந்து அன்னீவனாக வரும், அப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்து கொடுத்து தான் நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். அதனால தான் இங்கே கிளாத்து எக்ஸஸாக விடுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஷார்ப்பு வருது இல்லைங்களா, அந்த ஷார்ப்பு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுறோம். அது உங்களுக்கு பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நம்ம 1/2 இன்ச் இங்கே ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஷேப் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கப் ஷேப் வந்து லூஸ் கிடைக்கும். இந்த இடம் வந்து டைட்டாக இருக்கும். இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு பீஸ் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி உள்ள அடிச்சு இது வரைக்கும் ஒரு பீஸ் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளாத் இங்கே கீழே நம்ம 1 இன்ச் விட்டாதான் இந்த இடம் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து ஷார்ட்டேஜ் இல்லாமல் இந்த ஸ்ட்ரைட்னஸ் கிடைக்கும். இல்லாட்டினா ஒரு சிலர் பிளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்படி உள்ளே போய் இப்படி வரும். அப்போ அந்த இடம் நம்ம கை தூக்கும் போது கப் ஷேப் வந்து ஃபுல்லாக கவர் ஆகாத மாதிரி இதாக இருக்கும். அதனால தான் இங்கே எக்ஸ்ட்ரா 1 இன்ச் கொடுக்குறோம். அப்புறம் இங்கேயும் இங்கே அது டாட் பிடிச்சிங்கன்னா இங்கே கொஞ்சம் இதாக இருக்கிறது கரெக்டாக ஈவனாக வந்துடும். இந்த இடத்துல டாட் பிடிக்கும்போது இதில் வீடியோ இருக்குது, நான் அதை அனுப்புகிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மேலே அந்த இதிலிருந்து இப்படியே கட் பண்ணிக்கலாம். ஷேப் வேணுனாலும் ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. எப்படி கொடுத்தாலும் இந்த இடம் நம்ம ஜாயின் பண்ணுறது தான், ஆனால் இந்த இடத்துல ஷார்ப்பாக மட்டும் இருக்க வேண்டாம், இந்த இடம் பிளெண்டாக இருக்கணும். உங்களுக்கு சப்போஸ் இந்த கீழே இப்போ இதில் வச்சு நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அது வச்சாலும் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த கப் ஷேப்புக்கு கீழே லூஸ் வரக்கூடாது அப்படின்னா
இந்த இடத்த மட்டும் நம்ம டைட் பண்ணணும். அப்போ இந்த இடம் மட்டும் நம்ம கொஞ்சம் டீப்பாக வெட்டி உள்ளே தைக்கணும். ஏன்னா சின்ன சின்னவங்களாக இருக்கவங்களுக்கு இந்த இடம் லூஸ் வரும், அண்டர் பஸ்ட்டு கீழ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் லூஸ் வரும். அப்போ இதை மட்டும் சேர்த்து தையல் போட்டிங்க அப்படின்னா நமக்கு யோக் வச்ச மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கும் கீழே. இந்த ஷேப்பில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் மாறும். இந்த இடம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வரும், இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து கொஞ்சம் உள்ளே டீப்பாக வந்து இப்படி வரும். இந்த இடம் நமக்கு டைட்டாக இருக்கும். இப்போ இந்த இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த டாட்டு. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் சைடாக வெட்டும் போது இப்போ இதில் ரெண்டு சைடும் நம்ம 2 இன்ச் விட்டு இப்படி கட் பண்ணுறோம். ஆனால் அந்த ஒன் சைடு வெட்டும் போது இதை மட்டும்தான் வெட்டுவாங்க. இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வெட்டிடுவாங்க. இதை மட்டும் இப்படி பெண்ட் பண்ணி வெட்டுவாங்க. அப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கிளாத்து விட மாட்டோம். இதை அட்டாச் பண்ணும்போது இப்படி வரும். இப்போ இதில் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் லூஸ் கப் ஷேப் வந்து லூஸ் கம்மியாக வரும். சின்ன பிள்ளைங்களுக்கு இது ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த ஒன் சைடு மட்டும் பெண்ட் பண்ணால் போதும். பெரியவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு சைடுமே பெண்ட் பண்ணால் தான் ஃபிட்டிங் நல்லா கரெக்டாக வரும். இதில் வந்து ரெண்டு சைடு பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இதில் வந்து ஒன் சைடு மட்டும் பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து இப்படி வரும், இது வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வரும், ஒன் சைடு மட்டும் இப்படி பெண்ட் ஆகி வரும். இது எல்லாமே இது நீங்கள் இவ்வளோ கிளியராக இங்கே வெட்டாட்டினாலும் உங்களுக்கு வந்து பிரின்சஸ் கட் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக தான் வரும். ஆனாலும் ஏன்னா பிரின்சஸ் கட் பொறுத்த வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் போட்டு ஜாயின் போட்டிங்கனாவே பிரின்சஸ் கட்டு தான். ஆனால் அதுவே நமக்கு ஃபிட்டிங்காக வரணும், ஒரு ப்ரொஃபஷனலாக வேணும் அப்படின்னா இது மாதிரி போட்டோம் அப்படின்னா தான் அது நீட்டாக இருக்கும். ஃபோல்டிங் அதாவது ஃபோல்டிங் வேணால் இப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை ஸ்ட்ரைட்டாக கூட வச்சுக்கலாம், ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒன் சைடு மட்டும் நீங்கள் கர்வ் கொடுத்துக்கலாம். இல்லை இப்படி கிராஸாகவே ஃபோல்டு பண்ணி இங்கே டாட் பிடி இங்கே ஒரு 1/4 இன்ச் பிடிப்போம் இல்லையா இந்த இடத்துல நெக்குக்கு, அதை மட்டும் நீங்கள் பேக் ஓப்பனுக்கு அதில் என்ன பண்ணீங்களோ அந்த இடம் மட்டும் ஒரு கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே வச்சு நம்ம பண்ணிக்கலாம். போதும், இது வரைக்கும் போதும். அது ஓப்பன் ஆகிட்டா தான் நம்ம கீழே வரைக்கும் கொண்டு வரணும். இப்படி வெட்டிட்டீங்கன்னா இது மேலேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வரணும். பட் ஃபோல்டிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா போதும். நெக்கு மட்டும் லூஸ் வராமல் இருக்கணும் அவ்வளோதான். இல்லை இது வந்து கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். ஆனால் ஒன்று தைச்சிட்டா அதுக்கப்புறம் அதை விட இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் யோக் வைக்கணும் அந்த இதெல்லாம் இருக்கும். இதுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அப்படியே டைரெக்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது முடிக்கும்போது மட்டும் இது கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி தான் நம்ம பீஸ் கொடுத்து உள்ளே ஃபோல்டு பண்ணணும். இது மாதிரி கொடுக்கக்கூடாது. இங்கே இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். இங்கே எவ்வளோ இருக்கோ அதே அளவு இங்கே வச்சு இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து முன்னாடி வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். இல்லைன்னா இப்படி மேலே ஏறி வர மாதிரி ஆயிரும். ஒரு மேலே இப்படி பள்ளமாக போகிற மாதிரி பேக்கில் டாட் அதிகமாக பிடிச்சிட்டா எப்படி இப்படி மேலே ஏறுமோ அதே மாதிரி ஆயிரும். அதனால் இதை மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். இங்கே உங்களுக்கு உள்ள ஃபோல்டிங்க்கு வந்து திக்காக கொடுக்குறதுனா கூட டபுள் கிளாத் கொடுத்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மேலே இருந்து தான் கீழே கொண்டு வரணும். அப்போ கொஞ்சம் மேலே கீழே வந்து அதை ஈவனாக வெட்டிக்கலாம். நம்ம இந்த இங்கே எவ்வளோ கிளாத் இருக்கோ இங்கே எவ்வளோக்கு வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு நீங்கள் லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே கிளாத் கொடுத்து உள்ள ஃபோல்டு பண்ணணும். எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஃபோல்டு பண்ணணும். அப்போ இதுவே இதில் வந்து நீங்கள் பேடு வைக்கணும்னா, இப்போ இது வந்து லைனிங் நான் கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் மெயின் கிளாத்தும் இதே மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு இதையும் இதில் ஜாயின் பண்ணிடணும். இதுவும் இதுவும் ஸ்டிச் பண்ணிடணும். அதே மாதிரி மெயின் கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதை சென்ட்ரலில் பேடு வச்சுட்டு ஒரு கிளாத்து கீழேயும் ஒரு கிளாத்து மேலேயும் வைக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இது வந்து உள்ளே போயிடும். இப்போ இது வந்து மெயின் கிளாத்துன்னா பேடு இதுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா கீழே லைனிங் வரும், நடுவில் பேடு வரும், மேலே வந்து மெயின் கிளாத் வரும். அப்போ வந்து அந்த பேடும் வந்து நமக்கு உள்பக்கமாக போயிடும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இதே அளவுக்கு மெயின் கிளாத்தையும் கட் பண்ணி ரெண்டையும் இப்படி இந்த ஃபஸ்ட்டு இந்த சென்டர் ஜாயிண்ட்டு மட்டும் போடணும். அதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த கட்டிங் மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோஸில் வந்து கொஞ்சம் மாறி வந்தாலும் இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறது அது டவுட்னா அதில் பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி தைக்கிறதுல வித்தியாசம் எதுவுமே வராது. அது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பேக்கு ஃபஸ்ட்டு பண்ணுவோமோ அதே மாதிரி தான், ஸ்லீவும் அதே மாதிரி தான். இந்த இது மட்டும் ஜாயின் பண்ணும்போது இந்த மேலே ஆம் ஹோல் கிட்ட இருந்து மட்டும்தான் கீழே கொண்டு வரணும். கரெக்டாக இங்கே வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக ஹாஃப் இன்ச்சுக்கு தைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் ஹாஃப் இன்ச்சை விட கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்புறம் போக போக ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது. கரெக்டாக இந்த ரெண்டு லைனும் மேட்ச் பண்ணி இப்படியே கொண்டு வரணும், இப்படியே தான் கொண்டு வரணும். ஒன்று இழுத்த மாதிரி அந்த மாதிரி வந்துடக்கூடாது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் வைக்கும்போது ஒன்று கீழேயும் ஒன்று மேலேயும் வரும்போது உங்களுக்கு சைடு மாறும்போதும் அதே மாதிரி தான் கரெக்டாக ஆம் ஹோல் கிட்ட வந்து ஈவனாக இது ஒன் வச்சு இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வரணும். இந்த கார் இந்த சைடை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய வேற எதையும் பார்க்கக்கூடாது. இந்த சைடு மட்டும் கரெக்டாக ஹாஃப் இன்ச்சுக்கு நீங்கள் நீடியில் உள்ள இறக்கி இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் கரெக்டாக தைச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கப் ஷேப் வந்து ரைட் லெஃப்ட் வந்து ஈவனாக ஒரே மாதிரி வரும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வரும், அப்போ வந்து ஒரு சைடு வந்து ஈஸியாக தைச்சிருவோம், இன்னொரு சைடு தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி வரும்போது நம்ம ரெண்டையும் கரெக்டாக ஈவனாக வச்சு தைச்சோம் அப்படின்னா தான் இந்த இடம் வந்து இந்த சென்டர் வந்து கரெக்டாக வரும் நமக்கு. நீங்கள் உள்ளே கொடுக்குற துணி வந்து ஒரு 1.5 1.25 இன்ச் நல்லா இந்த பேக்கு எவ்வளோ கொடுக்குறோம், பேக்குக்கு எவ்வளோ ஸ்டிச் போடுறீங்களோ அதே அளவுக்கு ஃப்ரண்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்காக ஒரு 2 கிளாத் கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப ஸ்டிஃபாகவும் வேண்டாம். ஒரு 2 கிளாத் கொடுத்து இப்படி டபுள் கிளாத் எடுத்துக்கோங்க. இதில் 1 சைடு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து மேல் பக்கமாக இப்படி வச்சு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி உள்ள படிமான தையல் போட்டுட்டு உள்ளே திருப்பி தையல் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்டிஃப் இருந்தால் போதும், இதை விட ரொம்ப வேண்டாம். சப்போஸ் இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப இப்படி கிளாத் இதாக இருந்தால் இந்த இடத்துல வந்து ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளீட் வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வைக்க சொன்னோம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஃப்ளீட் வச்சுக்கோங்க. அப்போ திருப்பி அடிக்கும்போது உங்களுக்கு அந்த இடம் இந்த அந்த ஃப்ளீட் ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அந்த ஷேப். இந்த ஃப்ளீட் வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம ஃப்ரெண்டு டாட்டுக்கிட்ட ஒரு ஃப்ளீட் வைக்க சொன்னோம் இல்லைங்களா, ஹூக் வைக்கிற பட்டியில், அதே மாதிரி இந்த இடத்துல இந்த டாட் வர இடத்துல குட்டியாக ஒரு ஃப்ளீட் வச்சுக்கோங்க. அப்போ திருப்பி தைக்கும்போது உங்களுக்கு அந்த பட்டி வந்து இழுக்காமல் கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக கரெக்டாக வரும். அதாவது இப்போ இந்த இடம் வந்து நம்ம இப்படி தைக்கும்போது இந்த இடம் கம்மியாகவும் இங்கே அதிகமாகவும் இருக்கும். அப்போ நம்ம இதை உள்ளே திருப்பும்போது இந்த துணி வந்து பத்தாது. அப்போ இந்த இடம் என்ன ஆகும்னா இழுத்த மாதிரி வரும். அப்போ இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக ஒரு ஃப்ளீட் கொடுத்துட்டோம்னா இந்த இடம் வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது ஃப்ரண்ட்டு டாட்டுக்கு என்ன பர்பஸ்க்கு அந்த ஃப்ளீட் வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான். இந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் குட்டியாக வச்சா இந்த இடம் வந்து துணி இப்படி ஓப்பன் பண்ணும்போது இங்கே துணி அதிகமாக இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும். அப்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டா இந்த இடத்துல ஒரு சுருக்கம் வரும், அப்படியே இழுத்த மாதிரி. நம்ம உடம்புல போடும்போது அந்த கப் ஷேப் கிட்ட இப்படி ஒரு கிராஸாக ஒரு லைன் வரும். அந்த லைன் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து குட்டியாக ஒரு ஃப்ளீட் கொடுக்குறோம். அப்போ அதே மாதிரி ஃப்ளீட் இங்கே கொடுத்தீங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஃப்ளெக்சிபிளாக கிடைக்கும். இல்லாட்டின்னா இந்த பட்டியிட்ட இழுக்கும்போது இந்த இடத்துல ஒரு சுருக்கம் மாதிரி வரும். அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக அங்கே ஒரு ஃப்ளீட் கொடுக்குறோம். அது வந்து நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு அது ப்ராக்டிக்கலாக தெரியும். அது வச்சிங்கன்னா தான் திருப்பி தைக்கும்போது அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது. இல்லாட்டினா இங்கே வரும்போது கொஞ்சம் கிளாத் பத்தாமல் போகும், சைடில் முடிக்கும் போது கொஞ்சம் ஏதோ ஒரு டிஃபெக்ட் வரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அது நான் என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோவில் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒரு ஸ்லீவ் வந்து ஃபோல்டு பண்ணும்போது எந்த இடத்துல முடிக்கிறீங்களோ அந்த முடிக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதாவது இப்போ நாச்சு போட்டிருக்கிறது வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ் இல்லைங்களா, ஃப்ரண்ட் சைடு. அப்போ அந்த நாச்சு இருக்கிற சைடை அடுத்தது ஸ்டார்ட் பண்ணணும். யோக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வி வர இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முடிக்கும் போது சைடு வரும். அப்போ அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு அதாவது நீங்கள் தைக்கும் போதே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் தைச்சிட்டிங்கன்னா அட்டாச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டான இதில் வந்துடும். நீங்கள் அதை தனித்தனியாக எடுத்துடக்கூடாது. மிஷினில் இருந்து ஒன்று முடிக்கும் போது அடுத்தது வச்சு கொடுக்கணும். நீங்கள் ஒன்றை எடுத்துட்டீங்க அப்படின்னாவே அடுத்தது வைக்கும் போது மாறி போயிடும். ஏன்னா அது ஒரு சிலருக்கு தச்சு கூட நிறைய பிரிப்பாங்க, அது வந்து நமக்கு டேமேஜ் ஆகும், தச்சு அது ஃபினிஷிங் வராது. அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும் போது எந்த இடத்துல வந்து ஒரு அந்த ஸ்லீவை முடிக்கிறீங்களோ அடுத்தது அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதாவது பேக்கில் கொண்டு வந்து முடிச்சிங்கன்னா பேக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து முடிச்சிங்கன்னா அடுத்தது ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு நாச்சு இருக்கிற இடம் இப்படி கொண்டு வந்து முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாச்சு இங்கேருந்து எப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரைட் லெஃப்ட் கரெக்ட் ஆகிடும். அதுதான் மெயின் பாயிண்ட். அதில் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரைட் லெஃப்ட் மாறாது. அதே மாதிரி அந்த ஸ்டெப்பெல்லாம் ஏதாவது நான் சொல்லணுன்னா ஃபஸ்ட்லேருந்து சொல்லட்டுங்களா இல்லை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களா?
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்ல வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து பிளேஸ் பண்ணும்போது சைட்லயும் ஃப்ரண்ட்லயும் கீழேயும் எக்ஸஸா கிளாத் வேணும். அதுக்கப்புறம் சைட்ல வந்துட்டு நம்ம கரெக்டா அந்த நாச்சிலேயே ஒரு லைன் போட்டுருங்க, கீழே 1 இன்ச் தள்ளி கீழே ஒரு லைன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆம் ஹோல் கிட்ட 1/2 இன்ச் அவுட்டர்லையும் 1/4 இன்ச் மேலேயும் மார்க் பண்ணி ஆம் ஹோலில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஷோல்டர் சேம் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு 2 இன்ச் அவுட்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டு சைடுமே 2 இன்ச் மார்க் பண்ணி ஸ்லாண்டிங்காக லைன் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் போட்டுட்டு அதில் இருந்து உங்களுடைய செஸ்ட் ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரு 1/2 இன்ச் உங்களுக்கு வித்தியாசம் வரும். அதுக்கப்புறம் இந்த 2 இன்ச் ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணினதோட லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு சைடு கீழே எல்லாமே கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஷோல்டர் ஆம் ஹோல் அது எல்லாமே கட் பண்ணிவிட்டு நெக்குக்கான மார்க்கு அந்த ஆம் ஹோல் கிட்ட நாச்சு இதெல்லாம் போட்டுட்டு பேக் தட்டை மேலே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆம் ஹோல் டீப் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அந்த ஃபோல்டிங்க்கான லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டினுடைய பாயிண்ட்டுக்கு வந்தீங்க, அதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து மிடில் பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு மடித்து அதில் வந்து இந்த கர்வ் லைன் போட்டு கட் பண்ணிடுங்க. அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்புக்கு அடுத்தது என்னென்ன பண்ணணும் அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஞாபகம் வந்துடும். அது அதே மாதிரி அந்த வீடியோஸும் நான் அனுப்புகிறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஆனால் கட்டிங் ப்ரொசீஜர் இப்போ நான் என்ன சொன்னேனோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அதை வீடியோவை விட இது கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதாவது இப்போ நீங்கள் க்வெஸ்சன் கேட்கும்போது என்னால் இந்த ரிப்ளை பண்ண முடியும், யாருமே கேட்காத போது எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் சொல்ல முடியும். அதனால் அதுக்கு இதுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் வரும். நீங்கள் இதை வந்து நீங்கள் இந்த இதையே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இது வந்து தச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா இந்த அளவு இந்த கையினோட அளவெல்லாம் எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் அளவு நம்ம செஸ்ட்லேருந்து ஷோல்டர் அளவை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி வர்றதை தான் அடிக்கை அளவாக அதாவது அண்டர் ஆர்முக்கு வச்சு நீங்கள் கட் பண்ணணும். இது நெக்கு ஷோல்டர் எல்லாமே அதே தான், இதெல்லாம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் கட்டிங் போட்டு எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிடுங்க. எப்படி இப்போ ஏன்னா இந்த ஷேப்பை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கே, அதாவது ஒரு ஷேப்னா இப்படி வரணும் அப்படிங்கிறது. அது கரெக்டாக வந்துட்டால் போதும், அது அது தச்சு போடும்போது உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து தெரியும். பேசிக்கான ப்ளவுஸு வந்து கரெக்டாக ஃபிட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் ட்ரையலே தேவையில்லை. நார்மலாக தைக்கிற ப்ளவுஸு வந்து கரெக்டான ஃபிட்டிங் கொடுத்து ஸ்டிச்சிங் எல்லாம் ப்ராப்பராக போட்டுட்டிங்க அப்படின்னா நெக் பீஸ்லேருந்து ஓப்பன் பீஸ்லேருந்து சைடு ஜாயின்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து டைரெக்டாக வர மாடல்ஸை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும், இதுக்கு வந்து எக்ஸ்பிரிமெண்ட் தேவையில்லை. அதனால் டைரெக்டாகவே நீங்கள் அப்படியே வந்து ப்ளவுஸாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது தைச்சா எப்படி இருக்கும் எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் அது பேசிக் ப்ளவுஸை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதிலெல்லாம் நீங்கள் அப்படி அப்படியே தைச்சாவே போதும். எந்த ஒரு மாடலை பார்த்தாலும் அப்படி அப்படியே தைச்சாவே போதும். வேறு என்ன டவுட்? சரி, நான் அது பிரின்சஸ் கட்டுக்கான இது போடுறேன், அதே மாதிரி அந்த ஸ்டிச்சிங் இதுவும் போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டும் நான் இதை கட் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் இது பண்ணிடுங்க. ரோப்பு அடித்து திருப்புறதுக்கா, அது நீங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடம் மட்டும் எப்போவுமே கிராஸ் பீஸ் போடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக திரும்பும். ஸ்ட்ரைட்டை விட கிராஸ் போட்டால் தான் உங்களுக்கு அந்த நாட் வந்து ஈஸியாக வரும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற எஜ்ஜு மட்டும் அகலமாக அடிச்சுக்கோங்க. இது வந்து எவ்வளோ தின்னாக வேணாலும் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஊசி இதில் விட்டு கட்டி இதை இழுக்கும்போது இது பெருசாக இருந்தால் தான் இது வந்து ஈஸியாக உள்ளே வரும். இந்த இடம் மட்டும் நல்ல நம்மளுக்கு புனல் மாதிரி கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு இதை வந்து தின்னாக கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஊசி வந்து கொஞ்சம் த்ரெட் இதில் நாட் போட்டுட்டு ஊசியை உள்ளே விட்டுட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். இப்படி உள்ளே வச்சுட்டு உள்ள த்ரெட்டு அப்படியே நீளமாக உள்ளேயே வச்சுட்டு ஓரமாக தையல் போட்டுடணும். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டு அதுவும் இங்கே கொஞ்சம் அகலமாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டு அப்படி இழுத்தீங்க அப்படின்னா துணியெல்லாம் அவுட்டரில் போய் அதுக்கும் வீடியோஸ் இருக்குது, நான் அது போடுறேன் உங்களுக்கு லிங்க் அனுப்பி விடுறேன். அதே மாதிரி கீழே வைக்கிற அந்த போ வந்து நிறைய பேர் நிறைய டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம யூஸ்வலாக ஸ்கொயர் பண்ணி தானே வைப்போம். இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க, நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது. கிராஸ் பண்ணி
இந்த உள்ள இப்படி மேலே வச்சுட்டு இந்த த்ரெட்டை இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி தையல் போட்டுட்டு இழுத்து விட்டிங்கன்னா கீழே வந்து இந்த இது வந்துடும். இதெல்லாம் ஈஸி தான். அந்த நாட்டு திருப்புறது மட்டும் தின்னாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம நாட் போடுறதுக்கு இதாக இருந்தால் ட்விஸ்ட் பண்ணி போடலாம். அது ட்விஸ்ட் பண்ணி போடுறதும் கூட ஒரு மாதிரி ரஃபாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. அதனால் உங்களுக்கு நாட்டை பொறுத்த வரைக்கும் தின்னாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது பைப்பிங் த்ரெட் அளவு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப தின்னாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு கலர் கலராக ரெடிமேட் நாட்ஸ் நிறையா இருக்கும், அதை வாங்கி கீழே போ மட்டும் நிறையா டேசல்ஸ் மட்டும் நிறையா போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். வீப்பட்டி ஹாஃப் தானே மடிப்போம், ஃப்ரண்ட்டில் வைக்கிற மாதிரியே தான் பேக்லேயும் வைக்கணும். அதுலேயும் உங்களுக்கு அளவு மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு வரைக்கும் இது வந்து பாதி தான் இருக்கும். அதாவது இப்போது 2.5 பீஸ் எடுத்தோம், 1/2 இன்ச் ஃபோல்டிங் போயிருச்சு, 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்கில் போயிருச்சு. கரெக்டாக அந்த 2 இன்ச் வந்து பாதி பாதியாக மடித்து இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கோம். தெரியுதா உங்களுக்கு இதில்? அரை இன்ச். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுமே எக்ஸ்ட்ரா தான். இப்போ இதில் ஹூக்கு இதில் போடும்போது தான் இந்த சென்டரில் வர 1 இன்ச் ஃபுல்லாகவுமே எக்ஸ்ட்ரா தான். இது வரைக்கும் நம்ம கொடுக்கறது தான் இந்த கிளாத்து, இந்த நடுவில் வர கிளாத் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தான். இல்லை அது உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ அது லைனிங் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் அது ப்ரொசீஜர் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம வந்து லைனிங் கொடுத்து தைக்கிறதும் கொடுக்க, லைனிங் மேலே மெயின் கிளாத் கொடுக்கறதும் கொடுக்காததும் இது, ஆனால் கொடுத்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்றபடி மெக்கிற மெத்தட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அடித்து திருப்பி மேலே பாதியாக ஃபோல்டு பண்ணி வி மார்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் போட்டிருக்க நாச்சு தான் மேட்ச் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து அந்த நாச் போட்டிருந்தா அது ஃப்ரண்ட்டு, நாச் இல்லாதது பேக்கு. அங்கே உள்ள ஃபோல்டிங் கிளாத் விட்டுருப்பீங்களா இல்லை அதில் ஒரு சின்ன ஜாயின் போட்டுக்கோங்க. ஆ அதில் கொஞ்சம் எடுத்துட்டு அதில் ஒரு ஜாயின் போட்டுக்கோங்க. அது அதான் அது தைக்கும்போது தான் இந்த மாதிரி மிஸ்டேக் வரும். அப்போ தான் அது வந்து நம்ம சரி பண்ண முடியும். எல்லாமே கரெக்டாக தைச்சிட்டா தப்பு பண்ணும்போது சரி பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால் இப்போ இருந்தே தப்பாக தைச்சிங்கன்னா தான் சரி பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும். சரி ஓகே. இப்போ வேறு ஏதோ டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஆமாம் அதுதான். ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே வந்து நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ இப்போ நார்மலாக நான் ஒரு வீடியோ போட்டேன்னா நார்மலான ஒரு நெக்குக்கு தான் போடுவேன். இப்போ நீங்கள் டீப் நெக்காக போடும்போது அந்த சேஞ்சஸ் இல்லாமல் உங்களால் ப்ளவுஸ் போடவே முடியாது. அது ஷோல்டர்லேயே நிற்காது, அது அப்படியே கீழே ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ மெயினாக நீங்கள் அந்த இது பண்ணி தான் நீங்கள் கட்டிங்கே போட்டாகணும். அப்போ பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கணும், ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஆம் ஹோலு ஷோல்டர் இது எல்லாமே கரெக்டாக ஃபிட்டிங் ஆகும். அதாவது பிளவுஸ் போடும்போது இந்த இடத்துல நமக்கு நீட்டாக இருக்கணும். இந்த 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 இடம் பார்க்கும்போது நமக்கு நீட்டாக இருக்கணும். அந்த இடம் வந்து ரொம்ப சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கிறதெல்லாம் இந்த ஃப்ரண்ட்டில் இந்த கட் போடுறது அதெல்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி இந்த சைடில் லூஸ் வரக்கூடாது. இந்த சைடு லூஸ் வந்தாலும் ஷோல்டர் லூஸ் வரும். இந்த இடம் இந்த சைடு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும். வெயிஸ்ட்டு கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சைடு வந்து லூஸ் வரக்கூடாது. அப்போ அந்த இடம் ஸ்டிச்சு வந்து கரெக்டாக ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக தான் போடணும். அந்த 3 லைன்ஸ் போடுறீங்க இல்லையா, இப்படி இந்த ஸ்கேல் இப்படி வச்சு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? இப்படி வச்சு லைன் போட்டு அதில் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் வந்து இங்கே இப்படி பெண்ட் ஆகாமல் வரணும். பெண்ட் ஆச்சுன்னா லூஸ் ஆகும் சைடு. அப்போ அந்த மசில்ஸ் எல்லாம் சைடில் இதாகும். அப்போ வந்து நமக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும். அப்போ வந்து இங்கே வந்து நம்ம இதை கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணி ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் பேக்கும் வந்து லூஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இதில் வரும்போதுமே இந்த சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது இப்படி தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு சைடு யோக்கெல்லாம் இல்லாதனால பிரச்சனை இல்லை, கரெக்டாக ரெண்டு ஒரே மாதிரி வந்துடும். யோக் இருந்தால் தான் ஒரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த யோக் ஜாயின்ட் ஒன்று மேலே போயிடும், ஒன்று கீழே வரும், அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். அது வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த ஷோல்டர் ஜாயின்ட் எப்படி பேக் சைடில் தலை சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம யோக் ஜாயிண்டை மேல் பக்கமாக தான் தள்ளிவிட சொல்லுவோம். கீழே மடங்கக்கூடாது, அது போடும்போது அந்த இடம் இதாகும். அதனால் இப்படி கரெக்டாக வச்சு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதே மாதிரி இந்த இடம் ஏதாவது லூஸ் வருது அப்படின்னா இந்த இடத்த வந்து நம்ம லைட்டாக இப்படி ஷேப், ஏன்னா ஒவ்வொரு பாடி ஷேப்பு வந்து இங்கே இதாகும். அப்போ வந்து இந்த இடம் லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி ஒரு தையல் போடணும். இந்த இடம் இப்படி வளைச்சி தைக்கும்போது இந்த இடம் லூஸ் வராது. இங்கே இங்கே நம்ம துணி இங்கே இறுக்கி பிடிக்கும் போது இங்கே லூஸ் வராது. சம்டைம்ஸ் இதை நம்ம இப்படி அவுட்டர்லேயே வெட்டிட்டோம்னா இங்கே லூஸ் வரும். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம தையல் போட்டு டைட் பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் தைச்சதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் இல்லையா, அது அப்போ வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணும். அதாவது நம்ம ரொம்ப நாள் தைக்கிறவங்கக்கிட்ட நம்ம ஒரு பிளவுஸ் கொண்டு போய் கொடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி தைச்சு வாங்குறது வந்து அவங்கள புரிய வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்.
அதாவது நம்ம எப்படி விரும்புகிறோம் பிளவுஸ் அப்படிங்கிறது நீங்க ஒருத்தர்கிட்ட சொல்லி புதுசாக ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன ஸ்டைலில் தைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு தைச்சு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணுமோ அப்படியெல்லாம் வந்து நெக்கை வச்சு நீங்க ப்ராடா வேணுமா க்ளோஸா வேணுமா ஹை அந்த மாதிரி எல்லாமே நீங்க வந்து பண்ணி தைச்சு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது பிளவுஸ் மாதிரி தெரியும். ஏன்னா இன்னொருத்த தச்சு கொடுக்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி டீப் ஆர்ம் ஹோல் இருக்காது, டீப் நெக் இருக்காது, ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டைலில் இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம போடும்போது நமக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ ஒரு ஸ்டைலாக போடணும் அப்படின்னா அது நம்மளாக தச்சு போட்டால் தான் முடியும். அது தைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தெரியாதவங்க எல்லாருக்கும் நான் பண்ணுற அட்வைஸ் வந்து அவங்கவுங்க பிளவுஸையாவது அவங்கவுங்க தச்சு போட பழகிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ண முடியும். இன்னொருத்தரை நம்பி கொடுத்தோம் அப்படின்னா அது எனக்கே நான் இப்போ வரைக்கும் யார்ட்டையும் கொடுத்து தைச்சதில்லை. அப்படி ஏதாவது ஒரு ட்ரையல் பார்க்கணும்னு யார்ட்டையாவது கொடுத்தா கூட அது போட முடியாது என்னால். அப்படிதான் கொடுப்பாங்க, அது நம்மளால் போட முடியாது. அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம தைக்கணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் நீங்கள். ஓகே, தேங்க்யூ.